எங்கள் கூட்டணியின் அதிகாரப்பூர்வ முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். எங்கள் கூட்டணி நல்லவர்கள் கூட்டணி. எங்கள் கூட்டணியை ரஜினி ஆதரிக்க வேண்டும். நெல்லையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பேட்டி. நெல்லையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மண்டல நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை கட்சியினருக்கு வழங்கினார். முன்னதாக அவர் சுப்பிரமணியம் தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், இந்த புத்தாண்டு முதல் மண்டல வாரியாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு நடந்து வருகிறது. முதல் கூட்டமாக தென் மாவட்டங்களின் நிர்வாகிகள் சந்திப்பு நெல்லையில் நடந்து வருகிறது. அதிமுக கூட்டணியில் தாமாக தொடர்ந்து அங்கமாக உள்ளது. அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி. எதிரில் இருக்கும் திமுக கூட்டணி தோல்வியை தழுவும் கூட்டணி. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பொதுமக்களின் விருப்பத்திற்குரிய மரியாதை பெறும் கட்சியாக நாங்கள் செயல்படுகிறோம். அதிமுக எங்கள் கூட்டணியின் முதன்மை கட்சி. அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதன் ஒருங்கிணைப்பாளர் அறிவித்துள்ளார். தமாக அதன் அடிப்படையில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோம். தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக கூட்டணி என இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளோம். கூட்டணியில் இருக்கும் அனைவரும் இதே போன்ற நல்ல அறிவிப்பை வெளியிடுவார்கள் என நினைக்கிறேன். வரும் தேர்தலில் எங்களது பலத்திற்கு ஏற்றவாறு எங்களுக்கான தொகுதியை கூட்டணி தலைமையிடம் கேட்டு பெறுவோம். எங்கள் கூட்டணி நல்லவர்கள் கூட்டணி. நடிகர் ரஜினிகாந்த் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். தமிழக சட்டமன்றத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எனது முதல் பணி. ரூபாய் 2500 பொங்கல் பரிசு வழங்குவதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பது அவர்களது தோல்வி பயத்தை காட்டுகிறது. அடிப்படை செயல்பாடு சரியாக இருக்குமானால் 100% வெற்றி பெற முடியும். ரஜினி அரசியலுக்கு வராதது எந்த அரசியல் கட்சிக்கு நன்மை தீமை என்பதை விட அவரது உடல் நலத்திற்கு நன்மை எனவும் தெரிவித்தார். புத்தாண்டிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தமிழகத்திலே நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி ஆயத்த பணிகளை சந்திப்பதற்காக மண்டல வாரியாக மாவட்டத்தினுடைய தலைவர்களையும் மாநில நிர்வாகிகளையும் இன்றிலிருந்து நான் சந்திக்க தொடங்கியிருக்கிறேன். முதல் கட்டமாக தென் மாவட்டத்திற்கான கூட்டம் திருநெல்வேலியிலே நடைபெறுகிறது. இரண்டு, கோவை மண்டலத்திற்கான கூட்டம் நாளைய தேதியிலே ஈரோடிலே நடைபெறுகிறது. டெல்டா பகுதிக்கான மண்டல கூட்டம் நாளைய மறுநாள் திங்கட்கிழமை 4ஆம் தேதி அன்று திருச்சியிலே நடைபெறுகிறது. 5ஆம் தேதி அன்று நான் சென்னையில் நிகழ்ச்சியில் இருக்கிறேன். 6, 7, 2 தேதிகளிலும் டெல்லிக்கு கமிட்டி சார்பிலே அங்கே கலந்து கொள்ள இருக்கிறேன். எஜுகேஷன் கமிட்டி, HRD கமிட்டி. 8ஆம் தேதி அன்றைக்கு சென்னையிலே சென்னை மண்டலம் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்கிடையிலே பொங்கலுக்கு முன்பு சென்னையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பொங்கல் விழா நடைபெறவிருக்கிறது. இந்த மாதத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய தமிழகத்திற்கான ஒரு பகுதியினுடைய இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம். இரண்டு மண்டலமாக ஒரு மண்டலத்திற்கான செயற்குழு கூட்டம் நடைபெறும். தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தமாக சார்பிலே நாங்கள் செய்ய தொடங்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே முதலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கின்ற தொகுதிகளிலே எங்களுடைய களப்பணியை ஏற்கனவே நாங்கள்
மாவட்ட தலைவர் மாநில நிர்வாகிகளிடம் கூறி இரண்டு மாதமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல வருகின்ற நாட்களிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்காக மற்ற தொகுதிகளிலே எங்களது இயக்கத்தை பலப்படுத்தி அதன் மூலம் கூட்டணியினுடைய வேட்பாளர்களை அதனுடைய வெற்றியை தமாகா உறுதி செய்யும் வகையிலே எங்களுடைய பணி அமைய இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாங்கள் தமிழகத்திலே ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய முக்கிய கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே இன்றைய நிலை ஆளுகின்ற அதிமுக கூட்டணி எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தோல்வியை தழுவிருக்கிற கூட்டணி. கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக தமிழகத்தினுடைய அனைத்து துறைகளிலும் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து தமிழக மக்களுடைய விரும்பும் கட்சியாக, ஏன் மரியாதைக்குரிய கட்சி என்ற வரிசையிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய கட்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழகத்தினுடைய அனைத்து துறையை சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், விவசாயிகள், அதேபோல வியாபாரிகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம், அவர்கள் அத்துணை பேரும் விரும்பக்கூடிய கட்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய பலத்தை மேலும் பலப்படுத்தக்கூடிய சூழலை தொடர்ந்து நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன் சார். உங்கள் திமுக கூட்டணியில் முதலமைச்சர் அதிமுக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தலைவர் நான். அதிமுக கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம், முக்கிய கட்சியாக செயல்படுகிறோம் என்று கூறுகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பெரிய கட்சியோடு தான் தமிழகத்திலே கூட்டணி வைத்திருக்கிறோம். அதே நிலையில் தான் எல்லா கட்சிகளும் இருக்க முடியும். திமுக கூட்டணி என்றால் திமுகவுக்கு கீழ் இருக்கின்ற கட்சிகள் திமுகவுக்கு தேர்தலிலே அவர்கள் முடிவுகளுக்கு ஒத்த கருத்துடைய கட்சிகளாக தான் இருக்க முடியும். கருத்து வேறுபாடு இருக்கலாம் கொள்கை ரீதியாக, ஆனால் தேர்தல் ரீதியாக. அதே போல் அதிமுக எங்களது முதன்மை கட்சி, கூட்டணியினுடைய முதன்மை கட்சி, ஆளுகின்ற கட்சி. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக தமிழக மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவி மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், மரியாதைக்குரிய துணை முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து அந்த கட்சிக்கு தொண்டர்களுக்கும் தைரியம் கொடுத்து கட்சியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்கள் எங்களது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே ஒத்த கருத்தோடு கூட்டணி கட்சி தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் என்ற ரீதியிலே செயல்படுகிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்கள் கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கோ அல்லது பாமகவுக்கோ இல்லையா? இல்லை, கூட்டணி என்றால் தேர்தல் நேரத்திலே எல்லா கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே நான் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியை அறிவித்திருக்கிறேன். ஏற்கனவே
பாமகவும் தேமுதிகவும் தங்களுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தை மாதத்திலே தெரிவிப்பேன் என்று கூறியிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட எல்லா தேர்தலிலும் இயல்பான ஒன்றே என்பதுதான் எங்களுடைய கருத்து. தக்க நேரத்திலே கூட்டணி கட்சிகள் சரியான முடிவை அறிவிப்போம் என்று நான் கருதுகிறேன். முதல்ல வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நான் கூறக்கூடிய அறிவுரை, முதலிலே கூட்டணியினுடைய வெற்றியை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்கிறோம் என்றால் அதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அடங்கி இருக்கிறது. 100% தேர்தல் வியூகம் என்பது கூட்டணியினுடைய வெற்றிக்காகத்தான் முதலிலே இருக்க வேண்டும். அந்த அடிப்படை, அந்த போக்கு, அந்த செயல்பாடு இருக்குமேயானால் கூட்டணி 100% வெற்றி பெறும். எனவே ஒன்றொன்றும் தேர்தல் நேரத்தில் படிப்படியாக நடைபெற இருக்கின்ற சமாச்சாரங்கள், தேர்தல் அறிவிப்பு, தேர்தலுடைய மூத்த கட்சி கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசுவது, கூட்டணி கட்சிகள் தங்களுடைய கருத்தை கூறுவது, ஒரு முறை பேசலாம், இரண்டு முறை பேசலாம், இதெல்லாம் வந்து எல்லா தேர்தலும் படிப்படியாக நடைபெறுவது. அதன் அடிப்படையிலேயே எங்களுடைய பலத்திற்கேற்றவாறு எங்களுடைய முதன்மை கட்சியிடம் நாங்கள் தொகுதிகளை எண்ணிக்கையை கேட்டு பெறுவோம். தமிழகத்தில் வந்து பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியை திமுக நீங்க எவ்வளவு செய்து கொடுத்தாலும் பரவாயில்லை அந்த கேட்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் காங்கிரஸ் வந்துச்சு. அதே மாதிரி தான் தமாகவும் தன் கருத்தை தெரிவிக்க மாதிரியே தெரியல. எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கூட்டணியோடு தான் இருப்போம், ஒத்த கருத்தோடு போவோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, கூட்டணின்னா முரண்பாடு இருக்க வேண்டும் என்றால் அது பத்திரிகை செய்திக்காக இருக்க வேண்டும் என்றால் அதை தமாக விரும்பவில்லை. நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் சார் சொல்லி அவசரப்படாதீங்க, நீங்கள் படப்படாங்கிறீங்க, அவசரப்படாதீங்க. நீங்கள் நிறைய கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வந்து அதனுடைய பலத்திற்கேற்றவாறு தொகுதியிலே வாங்கும், ஒன்று. ரெண்டாவது, தகுந்த நேரத்திலே உகந்த நேரத்திலே அதிகாரப்பூர்வமாக பேசுகிறப்ப நாங்கள் உட்கார்ந்து பேசி எங்களுடைய பலத்திற்கேற்றவாறு தேர்தலுடைய சீட்டை பெறுவோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் ஏதாவது என்ன சொல்கிறீங்களோ கேட்டுக்கிறோன்னு நான் சொல்கிறேன்னா. பிஜேபி தனிச்சு நின்னாலே 60 இடங்களை கேட்போம்னு சொல்லக்கூடிய பிஜேபி தன்னோட உரிமைகளையோ தன் சீட்டோ வெளிப்படையாக தெரிவிக்காங்க. ஆனால் தமாக அந்த வெளிப்படையான தன்மை இல்லையோ? பிஜேபியை தவிர தமிழ்நாட்டில் எந்த கட்சி வந்து இது வரைக்கும் எண்ணிக்கையை சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் எந்த கட்சி எண்ணிக்கையை சொல்லியிருக்கு? பிஜேபி அவர்களுடைய கருத்து, சுதந்திர நாடு அவர்கள் சொல்லலாம், அதில் யாரும் மாற்று கருத்து கிடையாது. வேறு ஏதாவது கட்சி அது போல் சொல்லியிருக்கா? இன்னும் 4 கட்சி சொன்னால் தமாகா சொல்லணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா சொல்லுங்க. தமாகாவுக்கு அந்த சுதந்திரம் இல்லைங்க. தமாகா வந்து ஜனநாயகமாக இருக்குன்னு சொல்கிறேன். பலமான தொகுதியில் கலப்பணியை ஆரம்பித்தா சொல்றீங்க, எத்தனை தொகுதி பலமான தொகுதின்னு நீங்கள்? எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் மாவட்ட ரீதியாக இன்றைக்கி நாங்கள் மாவட்ட தலைவர்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே நான் 3-4 மாதத்துக்கு முன்னாடியே தொலைபேசியில் பேசிய போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சில தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி அதில் நல்லா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நெல்லை மாவட்டத்திலும் சீட்டு கேட்பீங்களா? நெல்லை மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளும்னா 234 தொகுதிகள்னா அதில் தமிழகத்தில் உள்ள நெல்லையும் அடக்கம். இல்லை, இப்போ பாளையங்கோட்டை தொகுதி தமாக ஒதுக்கும் சொல்லி தமாக சார்பாக தீர்மானம் போட்டுட்டாங்க. இல்லை, தனிப்பட்ட முறையிலே தொகுதிகளை பற்றி பேசுவது சரியல்ல என்பது கருத்து. அதே நேரத்தில் மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் அவர்களை விருப்பத்தை கூறுவதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது, அதையும் நான் வரவேற்கிறேன். கூட்டணியில் உங்களுக்கான நியாயமான இடங்கள் அளிக்கப்படும், அதுதான் சொல்லிட்டேன் சார். கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட தொடங்கிவிட்டோம். எல்லா கட்சியும் நல்லதே நடக்கும் என்று விரும்புகிறோம். இதில் வந்து நாங்கள் எந்த விதமான சந்தேகத்தின் அடிப்படையிலே கூட்டணியில் இல்லை. தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலே கூட்டணி அமைய வேண்டும் என்ற ரீதியிலே தமாக செயல்படுகிறது. நான் அந்த வார்த்தையே சொல்ல விரும்பலை, அது வந்து நாகரிகமான வார்த்தையாக எனக்கு தெரியவில்லை. நாங்கள் அந்த பழக்கம் செய்வது கிடையாது சார். மத்திய பிஜேபி ஆட்சியிலையும் கூட்டணியில் இருக்கீங்க, அப்போ விரைவில் சட்டசபை தேர்தல் முடிஞ்ச உடனே மத்திய அரசு பங்கேற்கிறது
அமைச்சர் பதவி வந்து நீங்க கேக்குற மாதிரி இருக்கா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வந்து தமிழகத்திலே சட்டமன்றத்திலே சட்டமன்ற குரல் எங்களுடைய கட்சி சார்பிலே ஒழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் பணி. அதனை நோக்கித்தான் என்னுடைய பயணம் அமையும். வேறு எந்த சிந்தனையும் எனக்கு பொது கிடையாது. நான் வந்து அன்னைக்கு சொன்னது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உடல் நலன் கருதி பொது வாழ்விற்கு வரவில்லை என்று அறிவித்திருக்கிறார். உடல் நலன் கருதி என்றால் அது எல்லோருக்கும் பொருந்தும். ஏன் உடலுக்கு வருது, எப்பொழுது வருது, எதுக்கு வருது, ஏன் ஏற்கனவே நீங்கள் உடல் சரியில்லை அப்படின்லாம் யாரையும் கேட்க முடியாது. எல்லாருக்கும் மருத்துவர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் அவருடைய அட்வைஸ் படி தான் போகணும்னு நம்ம வேண்டாம் நினச்சாலும் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். அதெல்லாம் நம்ம தனிப்பட்டவருடைய நலனை நாம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கிறவருடைய நலனை நாம் பார்க்க முடியும். அதனால் அவர் அறிவிச்சிருக்கார். அது ஒரு பார்ட். ரெண்டாவது, ஒரு உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது தமாகாவுடைய விருப்பம். மூன்றாவது, இன்றைக்கு தமாகாவை பொறுத்தவரையிலே வெற்றி கூட்டணியிலே இருக்கிறோம் என்று நான் கூறினேன். அதற்கு காரணம் தமிழக மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து அதிமுக பிரதிபலித்து கொண்டிருக்கிறது என்று கூறினேன். எனவே நல்லவர்களை அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்வேன். அதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். சார், தமாக வந்து அதிமுக இருந்ததுனால வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை திமுகவோட தோல்வி தரக்கூடிய கட்சியில் இருக்கிறனால அது தோல்வி கூட்டணின்னு சொல்கிறீங்க? எங்கள் கூட்டணி மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால வெற்றி கூட்டணின்னு சொல்கிறேன். தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் போடுங்க. இன்றைக்கு நான் வந்து என்ன சொல்லணுமோ அதை நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். அரசு இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு இல்லையா? ஜனநாயகத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்டால் அது நடக்கும். இல்லை இல்லை, அவர் நினைக்கிறதுக்கு நான் ஏன் தடையாக இருப்பானே? அது தடையாக இருக்க வேண்டியது மக்கள் தானே இல்லையா? உங்கள் கூட்டணியில் பாமக நான் எப்படி இன்னொரு கட்சி என்னுடைய தலைவரை முதல்வர்னு சொல்லிட்டு அப்புறம் கமலஹாசன் இருக்க முடியும்? அவரையும் திருத்துங்க சார் கொஞ்சம். பொங்கல் பரிசா 2500 கொடுக்கறது வரவேற்கத்தக்கது. ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டியதுதான். காரணம் வந்து, ஒன்று கொரோனானால் பாதிக்கப்பட்டாங்க, ரெண்டாவது 2 புயல் சேர்ந்தாப்புல தமிழகத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஏதாவது ஒரு விதத்தில் அரசு அவங்கள நல்ல சமாச்சாரம் செய்யணும். தொடர்ந்து எல்லாத்துக்கும் நிவாரணம் போக்குவரத்து கொடுத்தாலும் அவங்களுக்கெல்லாம் உள்ள பாதிப்புக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதாது. அதன் அடிப்படையில் 2500 கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து வரவேற்கிறது தான் மக்கள் பக்கம் நிற்கிற கட்சி கூட்டணின்னு அர்த்தம். திமுக எதிர்கட்சிகள் வந்து இதை ஐயா நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் சார். நான் இதை சொல்லி முடிச்சிடறேன் சார். நீங்கள் சொல்லி முடிச்சிடறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆகிட்டீங்க. இதை வரவேற்கிறது தான் பொதுமக்கள், கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், மக்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் விருப்பமாக இருக்க முடியும். இப்போ உடனே நடக்காத 5000 கொடுங்க, 10000 கொடுங்க, இல்லாட்டி இது கோர்ட்டு போவேன் தடை பண்ணேன்னா மக்களை விரும்பக்கூடியவங்களா இல்லையான்னு மக்களே இடம் போட்டுக்குவாங்கல்ல அவங்கள. தோல்வி பயம் வந்துருதான்னு தெரியல. தோல்வி பயம் வந்து விட்டதான் எனக்கு தெரியவில்லை. மக்களுக்கு நல்லது செய்கிறது எதுக்கு போய் தடுப்பானே? அதுக்கு காரணத்தை சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒருவேளை எலெக்ஷனை வச்சு தானே பேசுகிறாங்க அது, அப்போ அவங்களுக்கு ஜெயிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கா? ₹2500 பணங்கிறது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு நிச்சயமா ஆறுதலை கொடுக்கும். அதை யாரும் கொச்சப்படுத்த கூடாது சார். அண்ணா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில அது போல யாராவது செய்தால்
நிச்சயமா நான் அவங்களை கண்டிப்பேன். அவங்க செய்யணும், அதெல்லாம் அது அந்த கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார். நான் வந்து தமாகா தலைவர், அதுக்கு நான் ஆஜர் ஆக முடியாது. அவர் சொன்னாராங்கிறதுக்கே ஆதாரபூர்வமாக சொல்லலன்னா என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது யாருக்கு நன்மை யாருக்கு தீமை நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலைன்னு சொல்லிட்டாரு. இப்போ வாய்ஸ் கொடுக்காரு கொடுக்காங்கிறது ரெண்டாவது ஒன்றே ஒன்றுதான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய நலன் விரும்பின்னு சொல்கிறேன். நான் வந்து மக்கள் ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் தாண்டி டாக்டர்ஸ் அட்வைஸ் படி அவர் இந்த முடிவை சங்கடமாக எடுத்திருந்தா கூட அவருடைய உடல் நலத்துக்கு நன்மை, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு ஒன்றும் சொல்ல முடியாது.